ஏப்ரல் மாதத்தில் திருப்பதிக்கு போகிறதுக்காக அது அட்வான்ஸாகவே நீங்கள் ரூம் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போதைக்கு அதாவது ஜனவரி 7ஆம் தேதி 12 மணிக்கு வந்து ஏப்ரல் மாதத்திற்கான ரூம் கோட்டா வந்து ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் தற்போதைக்கு வந்து அந்த ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். இதற்காக நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது வந்து என்னோடய பழைய வீடியோவில் வந்து நான் எப்படி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுங்கிறத கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு உங்கள் அக்கமடேஷன் சொல்லப்படுற இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ரூம் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது அட்வான்ஸ் புக்கிங்க்கு இப்போ ஜனவரி மாதம் அதாவது 90 நாளைக்கு முன்னாடியே உங்களோட ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். நேற்று மதியம் 12 மணிக்கு தான் அந்த போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏப்ரல் மாதத்தில் மேலே திருமலாவில் பார்த்தோம், அதாவது திருப்பதியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டேட்லேயுமே புக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வியூவில் பார்த்துட்ருக்கிற ரெட் கலர் எல்லாமே புக்கிங்கான டேட் தான். க்ரீன் மட்டும்தான் வேக்கனில் இருக்குது. நான் ஏப்ரலில் 22 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட ஒரே ஒரு 100 ரூபாய்க்கான ரூம்கள் மட்டும்தான் அந்த எல்லா தேதியிலையுமே வேக்கண்ட் இருக்கு. அதுக்கு மேலே எந்த விதமான ரூமும் வந்து வேக்கண்ட் இல்லை, எல்லாமே புக் ஆகிடுச்சு. ஆனால் 21 செலக்ட் பண்ணாலும் அந்த 100 ரூபாய்க்கான ரூம் மட்டும்தான் இருக்குது. இல்லை 30 செலக்ட் பண்ணாலும் அந்த 100 ரூபாய்க்கு மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த 100 ரூபா ரூம் போதும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 100 ரூபாய் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டைம் ஸ்லாட் வந்து 4 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு ஒத்து வருமோ அந்த டைமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரூம் புக் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு டே ஒரு நாள் தான் மேலே புக் பண்ண முடியும், அலோட் பண்ணுவாங்க ஆன்லைனில். மேக்ஸிமம் பர்சன் வந்து 6 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டெபாசிட் அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அதான் நீங்கள் 100 ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணுறதுனால அதே 100 ரூபா நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டு பே பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் மறுபடியும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ரூம் வந்து வெக்கேட் பண்ணும்போது. நீ செலக்ட் பண்ணிட்டு புக்கிங் செல் பண்ணி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் ரூம் வந்து அலாட் ஆகிடும். அதனால் நீங்கள் கீழ் திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதற்கான கோட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் மாதத்தில். இப்போ ஏப்ரல் மாதத்தில் ஒரே ஒரு டேட்டில் மட்டும்தான் ரூம் ஃபுல்லாகிருக்கு. அதாவது ஏப்ரல் 11 மட்டும்தான் ரூம் வேக்கண்ட் இல்லை, மற்ற எல்லா டேஸ்லையுமே வந்து ரூம் வந்து வேக்கண்ட் இருக்குது. இப்போ மேல் திருப்பதியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸில் தான் ரூம் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் கீழ் திருப்பதியில் அப்படி இல்லை, நீங்கள் கீழே வந்து ஒரு 4 கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் இருக்குது. அதாவது சீனிவாசம், மாதவம், விஷ்ணு நிவாசம், மற்றும் இந்த இப்போ ரீசெண்டாக வந்து தொல்லப்பா கார்டன் ஒரு புது கெஸ்ட் ஹவுஸையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் விருப்பம் இருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ மேல் திருப்பதியில் வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கு வந்து 24 ஹவர்ஸை வந்து 4 ஸ்லாட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க. கீழ் திருப்பதியில் வந்து ஏற்கனவே அந்த நடைமுறை இருந்தது, இப்போ சமீபத்தில் அதை மாற்றம் பண்ணிட்டாங்க. இப்போ கீழ் திருப்பதியில் வந்து செக்இன் செக் அவுட் டைம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது காலையில் 8 AM டு மறுநாள் காலையில் 8 AM மட்டும்தான். இப்போ நான் இதில் மாதவம் டீலக்ஸ் ஏசி சூட் ரூம் வந்து செலக்ட் பண்ணேன், 1000 ரூபீஸ் போட்டிருக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேல் திருப்பதியில் வந்து ஒரு நாள் மட்டும் தான் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். ஆனால் கீழ் திருப்பதியில் அப்படி இல்லை, அதிகபட்சம் நீங்கள் 3 நாள் வரைக்கும் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். 3 நாள் செலக்ட் பண்ணிட்டேன். 3 நாள் நான் செலக்ட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு 2 நாள் வந்து ரூம் வேக்கண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நான் 2 நாள் கொடுத்து பார்க்குறேன். இப்போ 2 நாள் வந்து வேக்கண்ட் இருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 நாளைக்கான ரெண்டல் வந்து 2000 ரூபா ப்ளஸ் நீங்கள் ஒரு டெபாசிட் வந்து 1000 ரூபா வந்து பே பண்ணணும். அதான் 3000 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா கீழே நீங்கள் உங்களோட ரூம் வந்து அலாட் ஆகிடும். அதாவது கீழே நீங்கள் 4 கெஸ்ட் ஹவுஸில் விருப்பப்பட்ட எந்த கெஸ்ட் ஹவுஸில் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கிரீன் ஃபுல்லாகவே வேக்கண்ட். ஒருவேளை நீங்கள் மார்ச் மாதம் போகணும்னு நினச்சா கூட மார்ச்லேயும் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஜனவரியிலும் ஒரு சில டேட்டில் இருக்குது, அதாவது 21, 22, 23, 12 இருக்குது. பிப்ரவரியில் ஒரே ஒரு நாள் 10ஆம் தேதி இருக்குது, அது ஒரே ரூம் தான் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். Yeah.